தரிசனம் பகுதி 124 நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோம் தூயோம் சுடருமானவேல். திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே வாழை காட்டி மந்திரம் பெற்றார். வயலாளி மணவாளப் பெருமாள் திருக்கல்யாண கோலத்தோடே வேதத்துக்கரசாய் அமைந்திருக்கக்கூடிய கருடாழ்வான் மீது தெய்வத்துக்கரசானத்தான் திருவரசு என்னும்படியான இடத்திலே எழுந்தருளி இருக்கிற பொழுது ஆலிநாட்டரசான திருமங்கையாழ்வார் அங்கு எழுந்தருளி வழிப்பறிக்க அந்த இடமே திருவரசு என்று காட்டப்பட்டிருக்கிறது. திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடமிருந்து தான் கவர்ந்ததை தூக்க இயலாதபடியாலே அந்தனா என்ன மந்திரம் பண்ணினாய் என்ன கேட்டபொழுது அப்பொழுது திருமங்கையாழ்வார் காதிலே எம்பெருமான் மந்திரத்தை உபதேசம் பண்ணினான். மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிற போதே அதனுடைய அர்த்தமும் இவருடைய நெஞ்சிலே ஊன்றும்படியாக தான் பண்ணியிருக்கிறான். இதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை கிழிச்சீரையோடே தனத்தை கொடுப்பாரைப் போலே பணங்காசு கொடுத்தான். அந்த பணங்காசை கொடுக்கிற பொழுது அதனை வைத்துக் கொள்ளுவதற்கு ஒரு கிழிச்சீரை பை அதனையும் கொடுத்தார் போலேதான் இங்கு திருமந்திரத்தை மந்திரார்த்தத்தையும் கொடுத்தான் மந்திரத்தையும் கொடுத்தான் வயலாளி மணவாளப் பெருமாளான எம்பெருமான். தரிசனம் காண வாருங்கள் தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள். பண்ணிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பண்ணிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள் தரிசனம் காண வாருங்கள்.